ஹாய் ஹலோ விவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் கத்தோடைய பரிசுத்த நாமத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ செய்திகளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கு நாடே கொரோனாவுடைய தாக்குதலினால ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து தான் எங்களை இந்த கொரோனாவிலேருந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்கிறதும் அவரை ஓசையிட்டு ஆர்ப்பரிக்கிறதுமான ஒரு சத்தம் இன்டர்நெட்டில் ரொம்பவே வெயிலாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். எந்த நாடு தெரியுமா? வேறு எந்த நாடும் கிடையாதுங்க, அது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் இருக்கிற பாலஜிஸ்தான் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற மொட்டை மாட்டில் ஏறினு இயேசு கிறிஸ்தான் மெய்யான தெய்வம், அவர் தான் எங்களை கொரோனாவில் வந்து காப்பாற்ற முடியும் சொல்லி அப்படியே ஓசையிட்டு ஆர்ப்பரிக்கிற சத்தம் வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து آسمانی باپ تیرا شکر تیری تعریف کرتے ہیں یسوع مسیح کے نام سے. ہم نے خداون جتنی تیری پرستش کی ہے, جتنے تیری مدد صحیح کی ہے, میرا ایمان ہے کہ تو نے ان کو قبول کیا ہے. اور خداون یہ دعا کرتے ہیں کہ تو اس وبا کو ہماری اس دنیا سے, ملک پاکستان سے, شہر کراچی سے دور کرے گا. ہم تیرا شکر کرتے ہیں خداون یسوع کے نام سے. ہم لوگوں کی دعا کو سن اور قبول کر خداون. ہم دعا کرتے ہیں, ہم آنسو بہاتے ہیں. تیرے کلام میں لکھا ہے جو آنسو سے بوتا ہے وہ خوشی سے کاٹتا ہے. خداون کے دور آنسو بہائے کہ ہمارا شہر کراچی یہ روشنیوں کا شہر ہے. اس شہر میں تیرا اچھا نہیں لگتا, اس شہر کی سڑکیں ویران نہیں لگتی. ہللویا خداون, اپنے رحم کو جاری کر تیرا شکر کرتے ہیں. جتنے لوگ چھتوں پر ہیں ان سب پر میں خدا باپ بیٹے روح اس کی برکت کو مانگتا ہوں. سب کو چھو, بڑی برکت دے. یسوع مسیح کے نام سے دعا مانگتے ہیں. بلند آواز سے کہیں گے آمین آمین آمین. خداوند کی نیورس ویڈیو پاتر ہونٹیگلا எந்த அளவுக்கு அற்புதமாக துதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு துதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. அந்த நாட்டில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக யாருமே துதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அற்புதமாக துதிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டில் நம்மளை சுதந்திரமாக விட்டுருக்காங்க. இந்த சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நாம் தேவனை எந்த அளவுக்கு துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துதிச்சு அவர் மனதில் இடம் பிடிக்க பார்ப்போம். நன்றி.